முதலமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூட பேசக்குள்ள தமிழ்நாடு திமுக கட்சி வந்து டார்கெட் பண்ணி பேசுகிற மாதிரியே கூட இருந்துச்சு. கூட எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு வந்து அவங்க தான் காரணம் கூட சொல்லியிருக்காங்க. மட்டும் இல்லாமல் இதெல்லாம் அவர் சொல்லுகிற சமாதான வார்த்தைகள் ஏற்றுக்கொள்ள முடியாது. எய்ம்ஸ் என்பது ஒரு மிகப்பெரிய மருத்துவ அமைப்பு என்பது எல்லோருக்கும் தெரிந்தது. இந்த நாட்டிலே அதிக அளவிற்கு ஆராய்ச்சி வசதிகள் கொண்ட, அதிக அளவிற்கு சிகிச்சைகள் தரக்கூடிய, நல்ல கல்வியை தரக்கூடிய ஒரு அமைப்பு என்று பெயர். அதற்கு இடம் பார்த்து ஆண்டு கணக்கில் ஆகிவிட்டது. ஆனால் அந்த இடத்துல இன்னும் கட்டடம் வருவதற்கான அறிகுறியே இல்லை. ஆனால் அவர்கள் அப்பொழுதிருந்து சொல்கிறார்கள், நாங்கள் எல்லாம் செய்துவிட்டோம் என்று. மதுரையில் வாழ்பவர்களுக்கு மட்டுமில்லை, தமிழகத்தில் அந்த பக்கம் கடப்பவர்களுக்கு மட்டும் தெரியாமலா போய்விடும்? இளைஞரணி செயலாளர் ஒரு கல்லை கொண்டு வந்து காட்டினாரே, அந்த நிலையில்தான் இன்னமும் இருக்கின்றது. அங்கே எந்த விதமான வளர்ச்சியும் இல்லை. ஆக அவர்கள் எங்களை பேச வேண்டும் என்று பேசுகிறார்களே தவிர, இதற்கு முழு பொறுப்பேற்க வேண்டியது ஒன்றிய அரசு தான். கடமையிலிருந்து தவறி இருக்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் வேறு மாநிலங்களிலே எய்ம்ஸ் என்று அறிவித்து அதற்காக நிதி ஒதுக்கப்பட்டு அந்த கட்டடங்கள் முடிந்து எல்லா பணிகளும் முடிந்து இப்பொழுது அது இயங்க ஆரம்பித்து விட்டது. ஆனால் தமிழகத்தை மட்டும் ஓரவஞ்சனையுடனும் மாற்றாந்தாய் மனப்பான்மையுடனே பார்ப்பார்கள், சமஸ்கிருதத்துக்கு ஆதரவு தந்து தமிழை புறக்கணிப்பார்கள் என்பதைப் போல தமிழ்நாட்டில் மருத்துவமனைகளுக்கும் இதுதான் நிலை என்பதை ஊரறிய வேண்டும். நேற்று ஸ்மிருதி இரானி கூட பேசியிருந்தாங்க, அதாவது தொடர்ந்து பாஜக அரசு வந்து தமிழக அரசு, அதாவது குறிப்பாக அந்த திமுக அரசை வந்து டார்கெட் பண்ணி இப்போ பேசுகிற மாதிரியே இருக்குது. இது வந்து தேர்தல் நேரத்தில் இது போன்ற தொடர்ந்து அடுக்கடுக்காக வந்து அவர்கள், அதாவது இந்தியாவிலேயே அவர்களால் உள்ளே நுழைய முடியாத ஒரு மாநிலம் தமிழகம். எவ்வளவோ முயற்சித்து பார்த்து விட்டார்கள், என்னென்னவோ செய்து பார்த்து விட்டார்கள். ஆனால் தமிழகத்தில் இருக்கின்ற அரசியல் நிலவரம் என்பது பாரதிய ஜனதா கட்சியைப் போல ஒரு சார்பு கொண்டவர்களுக்கு, எல்லோரையும் ஒன்றாக கருத மாட்டோம் என்று நினைப்பவர்களுக்கு, பன்முகத்தன்மை கொண்ட இந்த நாட்டை ஒற்றைத்தன்மையாக மாற்ற வேண்டும் என்று முயல்கிற அவர்களுடைய நடவடிக்கைகளுக்கு தமிழக மக்கள், அரசியல் தெளிவு பெற்றவர்கள் துணை போக மாட்டார்கள் என்பதை தெரிந்து கொண்டார்கள். அதற்கு மிக முக்கியமான காரணம், திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு வரலாற்று பேரியக்கம் அரசியல் தெளிவை மக்களுக்கு ஊட்டுவதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு தேவையானதை செய்து இந்த மண்ணுக்கு ஏற்றது எது என்பதையும் செய்து கொண்டிருக்கிற காரணத்தால் மக்கள் ஆதரவு திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கம் இருக்கிறது. ஆற்ற முடியாமல், அவர்களாலே நினைத்த இடத்தை அடைய முடியாமல், கையாலாகாத தனத்தில் எங்களை குறை பேசுகிறார்கள். பரவாயில்லை, இப்படி இதை எதிர்பார்க்கத்தான் வேண்டும். விமர்சனம் என்பது வரத்தான் செய்யும், தாக்குதல்கள் என்பதும் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அவைகளெல்லாம் முனை முழங்கி போகும், இரும்பு கோட்டையின் மீது எரியப்பட்ட பட்டாணிகளைப் போல அவைகளெல்லாம். சார், இறுதி அன்னைக்கு வந்து பிரதமர் பேச போகிறாரு, அது வந்து எப்படி இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? உறுதியாக அவர்களுடைய ஒரு பார்ப்போம். நானும் அதை எதிர்பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். எதிர்கட்சிகள் வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு பொறுப்புணர்ச்சியுடன், கடமை உணர்ச்சியுடன், குறிப்பாக மணிப்பூர் பிரச்சனைக்கு அவர் என்ன தீர்வு சொல்லப் போகிறார், என்ன நடவடிக்கை எடுத்தால் விளக்கம் தரப்போகிறார், அல்லது சொல்லாமலே போகப் போகிறாரா என்பதை அவர் உரையை கேட்டதற்கு பின்னால் தான் தெரியும்.